புரியல வேலையாவதுன்றியா? அதான் இதே ஓயில் போட்டு விட்டு நாங்க போக போறோம்னு சொல்றியா? அதனாலுமே ஒண்ணுமே எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் எல்லாம் இதுவும் அதை விட டைம் எடுக்கும். எல்லாம் டூ ஆர் த்ரீயா பிளே ஸ்டேஷன் த்ரீயா? எனக்கு என்ன கூட நான் எடுத்துக்கிறேன். எப்பயும் பிறந்துச்சு எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சனாலதான் போறேன். ஏன் ஒர்க் ஆகலையா? கிடைச்சாங்க பசிக்கிறாங்க சேர்த்து சாப்பிட்டா சேர்த்து போட்ட பதினாறு லட்சா? இல்ல இல்ல போய் நேராங்க எல்லா கதைகளும் முடிந்து விட்டனால கடைசி ஒரே ஒரு மந்திரங்கள் இருந்துச்சு நினைச்சேன். அந்த மந்திரங்கள் ரொம்ப தொலைவில் இருந்து இருந்துச்சு. அது ரொம்ப இருப்பது கண்டிப்பா நிச்சயமாக அதுதான் உண்மை. அதே மாதிரிதான்
அடிச்சிருக்காங்க. அப்ப ஃபேண்டஸி ஐலாண்ட் ஒண்ணு அழைக்காதரா, போக முடியாது, அழைக்காது. ஆல்ரெடி என்ன என்னோட பொசிஷன் நானே வச்சு எப்படி நான் ஸ்கீம் தந்துருந்து அவ்வளோ டோட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்த இருப்பான வண்டி அவனே செஞ்சிருக்கான்றதுனால அவங்களுக்குலாம் சரி போயிட்டு போயிட்டு இருக்கணும்னு அவ்வளவுதான். சான்ஸ் கிடைக்கும் போது எல்லாமே அப்படிதான்றது இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை போறாங்க, அவங்களே ஒரு சாம்பார் பிள்ளையா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டா ஒரு காசு அப்படியே பாத்திரம் கழுவுறது. அப்புறம் தான் ₹1,000 நீங்க எல்லாம் எல்லா டைரக்ஷனையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல, எல்லா இடத்துலயும் லாக் ஆகிட்டு ஏதாவது வழிய திறந்திருக்காங்க. நெருங்கிட்டு இருக்கு, தஜ்ஜால் வர போறான். ஏன்னா இவர்கள் அவனை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களாம். அவனுங்களோட வரலாறு படிச்சு பார்த்தவங்க தெரியுது. மூசா நபியை ஃபாலோ பண்ணவனுங்க, மூசா நபிக்கு அப்புறம்
தஜ்ஜால் தான் வந்துட்டு அடுத்த நபியா வருவான்னு சொல்லிட்டு அப்ப வந்தாலும் இருக்கு சீனு அப்பதான் ஒரிஜினாலே இருக்கு யார் உள்ள இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும் அப்போ யாருக்கு என்ன கூட்டு போனார்ல அந்த பிரவுனோட கூட்டம் வரும்போது கடலை போனது முசா நதி கூட்டு போனாங்கல்ல அந்த குரூப்ல எவனோ இருந்திருக்கானுங்க எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் எல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டு இப்ப இஸ்ரேலுன்றவனுங்க உள்ள கொண்டு உட்காந்துக்கிறானுங்க யூதர்கள் எல்லாம் ஏன்னா மூணு இடத்துல இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கடற்கரை அப்புறம் ஒரு தீவு அப்புறம் இன்னொரு இடம் சொல்றாங்க வந்துட்டு அவனுங்க வந்துட்டு ஒரு உருவத்தையும் ஒரு சிலையும் வழிபடுறவனுங்க நம்ம வந்துட்டு ஒரு திசையை நோக்கிதான் வழிபடுறோம் நிறைய விஷயங்கள் அவ்வளவு விஷயம் சொல்றாங்கடா முஸ்லிம்களுக்கு முதல் எதிரா ஒரு வாரம் டிராவல் பண்ணலாம் கத்துக்கலாம் ஒரு வாரம் நான் யோசிச்சு வரல அஞ்சு நேரம் தொம்பணும் அப்படிங்கறது அப்படி என்ன மைண்ட் இருக்குன்னா சொல்லுங்க வழியில எவ்வளவு ஆறு இருக்கு எவ்வளவோ நம்ம போகாம இல்ல சென்னைக்கு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த நேரத்துல அது எது இல்லையோ அது இன்னைக்கு அது கத்து நிஜாமுதீன் மர்க்கஸ் அங்கதான் போகணும்னு ஆசை நான் யோசிச்சது இப்ப அதுக்கு எந்த கான்டாக்டும் இல்ல அதுக்கு நம்மளே என்னன்னு போறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிச்சுதான் சரி அந்த ஒரு ஜேர்னியை பிக்ஸ் பண்ணேன் இப்படி இருந்து போகணும் அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அத்தோனன்றது யாருமே கிடையாது அஜீஸ் கிடையாது அன்வர் கிடையாது ஒருத்தர் கொடுத்த தோணும் அல்லா ஒருத்தர் தான்றதுல ஒரு இடம் கிடைக்கும் போதும் உனக்கு தெரிஞ்சதா இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச 40 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு 33 வயசுல எல்லாம் மேல எடுத்துக்கிட்டான் ஆமா மறுபடியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிறக்கலாம் மாட்டாங்க டைரக்டா வந்து இறங்குவாங்க ஏழு வருஷம் தான் பூமியில இருப்பாங்க 40 வயசோட அதுவும் அவங்க வந்துட்டு நபியா வர மாட்டாங்களாம் நபியோட உம்மத்தா வருவாங்களாம் யாராலும் பெறப்படவும் இல்லை பிறக்கவும் இல்லை அவங்களுக்கு சந்ததியும் இல்லைன்னும் போது வந்து கல்யாணம் பண்ணுவாங்க வந்து குழந்தை குட்டி பெப்பாங்கன்னா அப்ப எல்லாரும் மாதிரியும் தான் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஆம்பளை தான் ஆனா அவங்களுக்கு இருக்க பிளஸ் என்னன்னா மெசேஜ் வரும் மெசஞ்சரா மெசேஜ் வரும் பெரிய அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேதம் கொடுத்திருந்தான் அந்த வேதம் பேர் தெரியல மறந்துச்சு மக்களுக்கு இன்ஜில் அப்படின்ற ஈசா நபிக்கு அல்லாஹ் குடுக்கறான்
ஏன்னா மூசா நபி கொடுத்தது நீங்க ஃபாலோ பண்ண கூடாது கோவப்பட்டீங்க. பழமையான மதம் அந்த யூதர்கள் ஃபாலோ பண்றது சிம்பிள் இருக்கும். காலை ஒன்றை வந்து கால் வச்சு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடுதானே ஒரு கலப்பணமே ஆகுது. கறந்த பாலா இருக்கிறதுல நீ கை வைக்கிறதுலதானே கலப்பணமே ஆகுது, வீணா போகுது, கெட்டு போயிடுது. அந்த பாலை பாலாவே குடிச்சீங்கன்னா நீ ஹெல்த்தா இருந்திருக்கியூரா இருந்திருக்கியே. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. திருக்குறளுமே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கணும். அத வந்து ஷார்ட் ஷார்ட்டா அதனா இவங்க வந்து பொதுவாக்கிட்டுறாங்க அவ்வளவுதான். இவங்க எல்லாம் இதெல்லாம் இப்படி நோக்கி அதுதானா ரெண்டு வரியில கை வைக்க முடியல எங்களால. ஃபுல் ஒரு புக்ல கை வைக்க முடியுது, ரெண்டே வரியில இருக்கிறதுல கை வைக்க முடியல. அதனால அந்த விஷயமோ வரியோ குரான்லயே வந்துட்டு நல்லா சொல்றான் இது வந்து முழுமையாக்கப்பட்டது, இது வந்து யாருக்கும் உரிமை கிடையாது. எழுத்தான எடுத்துப்பான் இருக்குல்ல அதுதான் இருக்கும். நீங்க சொன்னீங்களே யோசிச்சு இந்த வேதம் அந்த உங்களோட டேட்டா பேஸ் தான் இருக்கும். அந்த பேப்பர் எல்லாம் போயிடும், பேப்பர் எல்லாம் காத்துல போயிடும், மலையில போயிடும். வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும் கல்வில இருக்க. அதான் இருக்கும் என்னோட கெஸ்டிங் பொடி. நீ என்னவா என்னன்னு ஸ்டோர் பண்ணிருக்கியோ அதுதான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஸ்டோர் பண்ணாங்க நீ உங்க அப்பா நான் தூங்கினா இப்படிதான் இப்படிதான் அந்த ஸ்டோரேஜ் தான் இருக்கும். கடைசியில் பெட்டால் வருவானாடா புரியல. அங்கதான் புதைக்கப்பட்ட இடம் இல்ல இல்ல அதானா சொல்லி உங்களை வந்து வழி தச பொய்யதான் நம்ப வைக்கிறான். அவனோட ஒர்க் அதுதான் வந்து அவனை பத்தி புல் டீடைல் வந்துட்டு சரியா சொல்லலடா. ஆனா வந்துட்டு மக்கா மதீனாவுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா அங்க போயிருந்தாலும் நினைக்கிறேன் நான் எப்பயே வச்சது அந்த இடம் தான். ஏன்னா எந்த இடத்துக்கு எதிரியால வர முடியாதோ அந்த இடத்துக்கு போயிடணும். அதான் பெஸ்ட் ஐடியா. அந்த வருவானா விக்கெட் அங்க யாருக்கெல்லாம் உள்ள அறிவிக்கிற மாதிரி ஒரு உள்ள இல்லையோ அவன் எல்லாம் இந்த பகுதிகள் இருக்கவன் தப்பிப்பான். பெரிய பள்ளியாசல் இருக்கு முஸ்லிம்களோட ரெண்டாவது புனித ஸ்தலம் அதுதான். உள்ள இருக்கணுமே உங்க அளவுக்கு கண்டென்ட் இருந்தா தானே இப்படி இருக்குது. இப்படி இதுதான்
அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கவன் இதை தெரிஞ்சு அங்க இருந்தான்னா அவன்கிட்ட போய் அவன் தெரியலன்னா அவன் அதை கேட்டு அவங்கள்ட்ட கேப்பாங்களே அப்ப ஒரு விஷயத்தை இங்க பெரிய ப்ரூஃப்ன்றது எவிடன்ஸ்ன்றத அந்த ஹிஸ்டரியிலேயே காட்டுறான். ஏன்னா கடைசி இதுதான், கடைசி அப்டேட் இதுதான். அப்படின்ற இதான் வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு மாத்தி அமைச்சு கல்லையும் படிக்க போனா நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குறா. அதுவும் கேமத்தினால ரொம்ப ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு கனிமா சொல்லிட்டு வெளில வரானே, ஒரு ஹிஸ்டரியிலயோ சயின்ஸ்லயோ சயின்டிஸ்டாவோ எதை வந்து உன்னோட மூளை வந்து எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்பவே சென்டர் டைரக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எல்லா பெரிய இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து நிறைய நேரம் கேட்டதுலாம் பெரியார் தாசன் அவர் அப்துல்லான்னு பேர் மாத்தி வண்டி ஓட்டும் போது பாட்டுன்றது எல்லாமே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவான். அவன் எப்படி இறங்கினா ஒரு பக்கத்துக்கும் இல்ல இருக்க மாதிரி இதே கவிதையா நானும் எழுதுறேன், இதே இத நான் வந்து வேற மாதிரி எழுதுறேன்னு இறங்கினாதான் இவங்க என்ன இப்படி அப்படின்னு. நீ அப்ப வாழ்ந்திருக்கிறது 1400 வருஷத்துல நீ வாழ்ந்திருக்கிறது கொஞ்சம் தான் வாழ்ந்திருக்க. நீ ஒட்டு மொத்தமா என்ன ஆதம் நபினா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே தெரியும். வந்துட்டு நபி காலத்துல இருந்து 1400 வருஷம் ஓகேவா, நீ ஆதம் நபில இருந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் வருஷம் ஆயிருக்குது ஓகேவா. 1400 வருஷம் அப்படிங்கிறது ஹிஜ்ரி, ஹிஜ்ரினா நபி முகமது நபி எப்போ வந்து பூமியில பிறந்தாங்களோ அந்த என்னன்னா 1400 சம்திங் சில்ற ஒரு விரல் கடல்ல விட்டு இப்படி எடுத்தா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த உலகத்தையோ பாத்துருப்போம். இல்ல நம்ம இந்த உலகத்தையோ அதுதான் வந்து செத்துட்டாங்க கத்துக்கறத தாண்டி வாழ்ற நாட்கள் சொல்றேன். அவ்வளவு பெரிய ஹிஸ்டரி வந்திருக்கிறாங்க அவங்க